இந்த அகில உலக பேமஸ் ஆண்டி அப்பன குரல் கொடுத்து கூப்பிட்டவன் ஆறுபான சாராயத்த ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு உலக சாதனை புரிஞ்சு வந்தானா? எவனா இருந்தாலும் எட்டடி தள்ளியனேன்னு பேசு. நான் இல்லாத நேரம் பார்த்து என் சின்ன வயசு பொண்டாடி தனியா வீட்டுல இருக்கும் போது எப்படி ஐயா என் வீட்டுக்கதவை தட்டலாம்? இப்படி தாயா தட்டின? ஏய், சரக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு, மப்பு ஏறி போச்சு, அதனால தப்பு நடந்து போச்சு. நல்லா கேட்டுக்க, நான் கதவை மட்டும்தான் தட்டினேன். அங்கதான் எங்க அங்கதான் அங்கதான் வரப்படாது. உன் வீட்டு கதவும் என் வீட்டு கதவும் ஒரே மாதிரி இருக்கு. ஒண்ணு கதவை மாத்து, இல்ல உன் முன்னாடி மாத்து, முடிஞ்ச ஊரைய மாத்திட்டு ஓடி போயிரு. அங்கதான் நீ நானு சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிருக்கோம். ஓம் பொண்டாட்டி விட என் பொண்டாட்டி சின்ன வயசு, ஓம் பொண்டாட்டி விட என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா. அவளை நான் என்னைக்காவது சந்தேகப்பட்டிருக்கிறாடா? பொண்டாட்டி மேல சந்தேகப்படுற புருஷன் எல்லாம் ஒரு மனுஷனாடா? யோ, சாம்பிராணிமா இருந்துகிட்டு அப்புறம் சந்தேகப்படுறிய? போடா சாம்பிராணி, வரும்போது கடிச்சிட்டு வந்தது ரெண்டு, போகும்போது கொஞ்சிட்டு போகுது பாத்தியா? நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குடும்பம், பிள்ளைகள் இல்லை, முயற்சிகள் செய்வோம், வெற்றிகள் பெறுவோம். நான் இல்லவே இல்ல. ஓ முத்தாயி, வா வா, தெரியல திருத்திப்பட்டி. முத்தாயியா? அடையப்பா, அடையாளமே தெரியல. அடையாளம் தெரியல, அப்படியே திருப்பி அனுப்பிடாதே. என்னமா வளர்ந்துட்டா? மாமா எப்படி இருக்கீங்க? இப்படிதான் தூணை புடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். மாமா இப்ப எல்லாம் குடிக்கிறது இல்லையே? இப்ப குடிக்கிறது இல்ல, ராத்திரி எல்லாம் குடிப்பேன். உள்ள போடு மாமா, இந்த பாத்து குடுத்துருப்பா. மாமா முட்டா ஒண்டியா உட்காந்து உரிச்சு தின்றுவா. அப்பா வீட்டு முன்னால தப்படிக்கிறது தப்பு மேன். சாகல, உயிரோடுதான் இருக்கா? என் மொத்தமா குழம்புறா? நான் உள்ள போய் பாக்குறேன். அகில உலக பேமஸ் ஆண்டியப்ப வீட்டுல அழுகுறலா? ஆறுபான சாராயத்த ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு சாதனை புரிஞ்ச வேண்டி என் வீட்டுல சோதனையா? இவங்க எல்லாம் உனக்கு போதனையா? சொல்லிட்டாரு இல்லன்னா அவனுக்கு சொல்லு. ரெண்டையும் சேர்த்து செஞ்சு ஆறுபால் எடுத்துனா ஒட்டு மொத்தமா எல்லாரும் யாரும் கொண்டே செய்ய போடுண்டே. மேய்ச்சலுக்கு போன நம்ம கருப்பாட்ட யாரோ திருடிட்டு போயிட்டாங்க மாமா. நாசமா போக, கைகால் விளங்காம போக, கரையா திங்க, பாம்பு கொட்ட, அவன் முகத்துல நெருப்பையே கொட்ட. என்னது, சாராய கடையில வித்தது நம்ம ஆடா? ஏன் ஆட்ட வித்து ஊருக்கே சாராய தானம் பண்ணிட்டேன்? அடச்சு, நீ எல்லாம் ஒரு மனுஷன். பின்ன நான் என்ன நாய்க்குட்டி அடியா? நீ தூங்கும் போது குழவி கல்ல போட்டு கொண்டு இருக்கணும். குழவி கல்லு வலிக்கிற அம்மிக்கெல்லாம் எடுத்து போடு. உன்னை கட்டிக்கிட்டு பதிலா என் மாமனை கட்டியிருந்தா இப்படி நடந்திருக்கமா? இதை விட அசிங்கமா நடந்திருக்கும். அவரை பத்தி பேசாத, என் போதைய குப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் பெரிய மன்மத. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் மாமன் மாமதனா? எதிர்த்த வீட்டுல இன்னைக்கு தான் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கு. நல்லா நிம்மதியா தூங்கலாம். ஏய்,
ஒரு வயசு பையன் படுத்திருக்கேன், கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி தனியா வந்து படுக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஏன் பயப்படணும்? ஒரே புழுக்கமா இருக்கு. அடி வஞ்சி கூடி இனி நெஞ்ச பூடி. என்னமா முத்தாயே காத்து வாங்குறியா? வாங்க வாங்க பாத்து வாங்க, பக்கத்துல அனல் காத்து அடிச்சு கரையிருவேன். இத எங்க இருந்து பிடிச்சா? புடிச்சிட்டு வர்றதுக்கு என்ன கண்ணுக்குட்டியா? அதுதான் கேக்குதே, இது கேட்க மாட்டேங்குதே. நல்ல பணம் மரத்துக்கு சடை போட்ட மாதிரி பிட்ட ஏறி நொங்கு வெட்டிட்டு போட்டிருக்க. போட்ட புள்ள பாத்து பேச, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது இங்க படுக்க கூடாது. இது நியாயம்? இந்த பாருமா, நீ இங்க படுக்காத, அந்த கட்டில போய் படுத்து. நீங்க ரொம்ப பேசுறீங்க, இப்ப உள்ள அனுபவம் இல்லையா? இங்க பாரு தங்கமுத்து, மனசு சுத்தமா இருந்தா ஒரே கட்டில கூட ரெண்டு பேரும் படுக்கலாம். நம்பி வந்துருச்சு, அடைக்கலம் கொடுக்கறது மனித இயல்பு. நான் மனிதன். இப்ப முடிவு என்ன சொல்றீங்க? முடியாதுன்னு சொல்றேன். அடி பஞ்சை கோடி என் நெஞ்ச பூடி, கஞ்சி கூடி இல்லன காப்பி கூடி. அடி பஞ்சை கோடி. மாமா, என் கையால சாப்பிடாம விரல் தண்டிய இறைச்சு போயிட்டீங்க. வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடுங்க. அதுக்கு என்ன வள்ளி, சாப்பிட்டா போச்சு. மாமா, நல்லெண்ணெய் ஊத்துவா, நெய் ஊத்துவா? ஐயோ, நல்லெண்ணெய் வச்சிர வலை என்ன கண்டுபிடியாம நெய்ய ஊத்து போ. நெய்யா? மண்ணெண்ணெய் விலை கம்மியா இருக்கு, அத வாங்கி ஊத்து தின்னேடா. ஏண்டி நெய்யா? அத கல்யாண ஆறதுல இருந்து எனக்கு காட்டுனதே இல்லையே. ஐயோ, இதுல இது மீனா? இத நான் ஆத்துல பார்த்ததோட சரி, ஆக்கி தின்னதே இல்லையே. உங்க கையால சாப்பிடாம இவர் விரல் தண்டி ஆகிட்டாரா? எங்க அந்த விரல காட்டு, வேக வச்சு தின்னு விடுறேன். ஏண்டி காய் குடுத்துட்டு கண்ட பயலுக்கு நீ கறியும் ஜோர் ஆக்கி போடுற? அவரை கண்ட பையன் திட்டாதீங்க, அவர் என்ன கட்டிக்க வேண்டிய முறமாம முறமாவன நுரத்தல் அடிக்க போறேன். நீ மான மரியாதை உள்ளவனா இருந்தா அந்த முட்டையை கீழே வை. ரொம்ப நல்ல மானஸ்தா இருந்தா சோத்துல கை வைக்க. என்னடா என்னடா மேல போட வழிய? ஆண்டியப்பா, அகில உலக பேமஸ் ஆண்டியப்பன் சொல்றா, உனக்கு ஒரு சேவல் விடுறேன். எனக்கு இருக்கிற சேவல் விடுறேன், சவால் விடுறேன். எந்த கையால நீ முட்டையை பறிச்சியோ அதே கையா உன்னை கோழிய பரமாற வைக்கல. என் பேர் கோடீஸ்வரன் இல்லையா? கோடீஸ்வரனா? ஒப்ப ஒரு 50 பைசா, நீ ஒரு 25 பைசா, மொத்தம் உங்க குடும்பம் 75 பைசா தாண்டா. வெளிப்படா, போற வழியா? பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸ். இது பெரிய சிங்கப்பூர் பாக்ஸ், காரமட சந்தையில 1.5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கா. இது பேர் பாக்ஸா? ஓ மை காட், பாக்ஸ் போச்சு. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. முடியாதுன்னு சொல்றேன். ஒரு நாள் மல்லியப்பு கொடுத்தான், ஒரு நாள் அரளிப்பு கொடுத்தா, உங்க பொத்தா ஒரு நாள் போடலங்கா கொடுத்தா. கண்டதுண்டுமா வெட்டி கண்ட இடத்துல எழுதிட்டு போயிருவேன். யோ, நீ இந்த மாதிரி எல்லாம் சந்தேகப்பட்ட நான் வீட்டுக்கு போயிருவேன். வீட்டுல போய் நீ தனியா ரெடி செய்ய போற? நீ வீட்லயும் நான் காட்டுலயும் தனித்தனியா இருந்தா தாண்டி பிரச்சனையே ஆரம்பம். புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே இடத்துல இருந்தா சந்தேகத்துக்கு இடமே இல்ல. வா, உன்ன சைட்லயும் விடக்கூடாது, முன்னாலயும் விடக்கூடாது, நேருக்கு நேரா வா. வா, அப்படி வா, அணைச்சு வா, அள்ளிட்டு வா, சைட்ல வா. தானோ மண்தானோ வெப்பம் தோப்பு நீதானோ? டேய் வேணா, எவனா இருந்தாலும் வெளியே வந்துருங்க. டேய் அடிச்சனா அந்த பக்கம் போய் விழுந்துருவேன். வெளிய கூடிய மஞ்சோலை கிளிதானோ? இந்த ரெண்டு பிராணியில எந்த பிராணி கத்துனது? நான் தான். ஏன் நீ இந்த பாட்டை பாடின? எனக்கு ஹிந்தி பாட்டு தெரியாதே. ஏன், இங்கிலீஷ் பாட்டு தெரியுமா? இந்த எகத்தாவம் தானே வேண்டாங்கிறது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல தம்பி. ஓ, அவர் பெரிய எம் கே தியாகராஜ் பாபு பாடிட்டாரு,
நீங்க டி ஆர் ராஜகுமாரி அப்படியே சொக்கி ஒரு ஹரிதாஸ் லெவனுக்கு போயிட்டீங்களா? ஏய் ஏய், ரெண்டு பேர் மூஞ்சி லாடம் கட்டிடுவேன். ஏங்க காலம்பட்டிக்கு வழி எதுங்க? இங்க முக்கியமான வழியா இருக்கல்ல, அந்த ஆளு கிளியா? ஏங்க காலம்பட்டிக்கு எப்படிங்க போகணும்? அவன் கலருக்கே முக்கியமான வேலை என்ன? ஏன் கலருக்கு என்ன வழிய கேட்டா ஏங்க உங்களுக்கு இப்படி கோவம் வருது? கோவம்னு யாரா உனக்கு சொன்னது? இது சந்தோஷம். காலம்பட்டிக்கு போய் நீ என்ன பண்ண போற? கோணி வியாபாரம் பண்ண போறேன். பின்ன உன் மூஞ்சிக்கு கப்பல் வியாபாரம் பண்ணுவேன். எங்க அது உங்க பொண்ணுங்களா? இல்ல அவங்க பையன் நானு. ஏன் பெரியவரை இப்படி போய் சொல்றீங்க? பெரியவரே வா. நீ கோணி வியாபாரி தானா? கொண்டு வச்சு வச்சிருக்கியா? இதான் வச்சிருக்கேன். கூட ஏன் கேக்குற பெரியவரே? உண்மையை சொன்ன அஞ்சு மைல் ரவுண்டுக்கு யாருமே என் பேரை யூஸ் பண்ணாதீங்கடா.